guys, welcome back to Rashi Cubes. Now the Unga Rash and in the video ninga modala vaatiya paakkuradha anda, then do consider subscribing to this channel, hit the bell icon and go to my Instagram page and follow me over there. So in this video enna paakka poran paathinga na, it's going to be a shopping haul. So ninga Chennai based persona irunda உங்களுக்கு இந்த கடை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், விச் இஸ் கால் திஃபா. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்கு அக்சசரிஸ் பிடிக்காது? லைக் ஒரு அவுட்ஃபிட் எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு ட்ரெஸ்ஸிங் ப்ரொசஸில், அதே அளவுக்கு அக்சசரிஸும் முக்கியம். ஸோ அதே அக்சசரிஸ் வந்து சீப்பாகவும் கிடைக்கணும் அண்ட் அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் நானும் பார்ப்பேன், லைக் இன்கேஸ் நான் அக்சசரிஸ் வாங்குறதா இருந்தா. ஸோ அந்த மாதிரி லைக் சவுகாப்பே, டி நகர் அண்ட் நிறைய ரோட் சைட் ஷாப்ஸ் அண்ட் மால் ஷாப்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இடத்துல. பட் எனக்கு தேவையான குவாலிட்டியில் ஒன்றும் எனக்கு தேவையான குவாலிட்டியில் அமையாது, இல்லை எனக்கு தேவையான ப்ரைஸில் அமையாது. ஸோ அந்த மாதிரி தேடி தேடி நிறைய ஷாப்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போது தான் நான் யூடியூப்பில் இந்த மாதிரி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், டிஃபா லைவ்னு. ஸோ என்னன்னு சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் பண்ணி பார்த்து ப்ளே பண்ணி பார்க்கும் போது ஓகே, டீநகரில் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, அங்கே அஃபோர்டபுள் ரேட்டில் அக்சசரிஸ் கிடைக்குதுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஐ தாட் வை நாட் ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து அங்கே ஷாப்பிங் பண்ணதே கொஞ்சம் பிடிச்ச கொஞ்சம் ஐட்டம்ஸ் காமிக்க போகிறேன். லைக் எல்லா அதோட எல்லா ஐட்டம்ஸோட பிக்சர்ஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட டிஃபான்ற ஹைலைட்ஸில் இருக்கும், நீங்கள் அப்போ செக் பண்ணிக்கலாம். பட் ஒரு வீடியோவில் அத்தனையும் காமிக்கிறது இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அதனால சிலதை மட்டும் காமிக்க போகிறேன், ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அண்ட் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கணுன்னா ஃபியூச்சரில் என்னோட ஜுவல்லரி ஹால் வீடியோ வரும், அதில் உங்களுக்கு அதோட எல்லா கலெக்ஷன்ஸும் காமிக்க முடியும்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸோ கைஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன்றத அதில் காமிக்க போகிறேன். ஸோ மொத்தம் ரெண்டு பேக்கெட்டுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதுனா நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். எப்போதுமே லைக் எந்த அளவுக்கு ஒரு அவுட்ஃபிட்டுக்கு தோடு, அதாவது தோடு, செயின், ப்ரேஸ்லெட், இப்போது ஹேஷ்டாக் குவாரண்டைன், ஹேஷ்டாக் கொரோனா வைரஸ்னால மாஸ்க், இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட ஃபோன்ஸ், ஃபோன் வைக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா காமிக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட மேட்சிங்காக காமிக்கிறதுக்கு மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட்பேக்ஸ், கிளச்சர்ஸ் அண்ட் பேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி வர லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் தான் இந்த பர்டிகுலர் ப்ரௌன் கலர் பேக். ஸோ இந்த ப்ரௌன் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுனால இதை நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இட்ஸ் நாட் லைக் ஒரு பார்ட்டிஸ்க்கோ இல்லை பர்டிகுலர் பிளேசஸ்க்கோ தான் எடுத்துகிட்டு போகிற ரெஸ்ட்ரிக்ஷன் கூட, டெய்லி பேசிஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ப்ரௌன் அண்ட் பிளாக் இந்த ரெண்டு கலரில் எந்த கலரும் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் ஷேட்ஸ், நியூ ஷேட்ஸ், இந்த ஷேட்ஸில் எந்த பேக் வாங்கினாலும் இட் கேன் கோ வித் எனி ட்ரெஸ். லைக் நீங்கள் ஒரு பிங்க்கோ க்ரீனோ இல்லைனா எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு தான் போட்டு போக முடியும். பட் இந்த மாதிரி பேட்ச் யூ கேன் பேரட் வித் எனி கைண்ட் ஆஃப் அவுட் ஃபிட். ஸோ அதுக்காக அதை வாங்கினேன். இதோட ப்ரைஸும் ரொம்ப சீப், இட்ஸ் ஜஸ்ட் ₹210. ஸோ அடுத்து வந்து இன்னும் ரெண்டு கிளச்சஸ் வாங்கியிருக்கேன், ஒன்று வந்து மினி கிளச், இன்னொன்று கொஞ்சம் பெரிய கிளச். ஸோ இது என்ன சொல்கிறது, ஐ ஆல்ரெடி ஹாவ் அ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிளச்சஸ் இங்கே நிறைய இருக்குது. ஆனாலும் இது வாங்கினதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இதோட இந்த ஹாலோகிராஃபிக் எஃபெக்ட்னால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த நியோன் எஃபெக்ட்னால. அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பாம் கொடுத்ததுனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சனால இந்த பர்டிகுலர் பேக் வாங்கினேன். ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரொம்ப சீப் தான், இட்ஸ் 176 ருபீஸ். லைக் மோர் தேன் ப்ரைஸ், நமக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்றது தான் மேட்டர். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் அதை வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் டெய்லி யூஸ் கிளாச், இது எங்கள் அம்மா வாங்கினாங்க, அவங்க டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ்லாம் ஐ மீன் அந்த காசு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கல, டெய்லி பேசிஸ் கிளா பர்ஸ். ஸோ அவங்க இது வாங்கினாங்க, லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பர்ஸ் நான் அவங்கள வாங்க சொல்லி கம்பல் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறது,
அவங்க டெய்லி பேஸிஸில் யூஸ் பண்ணுற பர்ஸையே தான் அவங்க வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அண்ட் தட் கேஸ் லைக் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற ஒரு பர்ஸாக டெய்லி பேஸஸ் டெய்லி யூஸ் பர்ஸாக யூஸ் பண்ணால் தென் அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்டபிளாக இருக்கும்ல. ஸோ அதனால இந்த பர்ஸை வாங்க சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிறேன். ஸோ அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக், நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஸோ விச் இஸ் திஸ் வெரி பியூட்டிஃபுல் ஷனல் ஹேண்ட் பேக். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரிஜினல் ஷனல் பேக் கிடையாது தான், பட் அதோட பேர் போட்டிருக்குல்ல அதே பேர் மை வெரி ஃபேவரட் பார்ட் விச் இஸ் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் தோ ஸ்டஃப். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் நல்லா வாங்கலை, எப்போதும் போல் லிப்ஸ்டிக் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், பட் இயர்ரிங்ஸ் ஆஸ் யூஷுவல் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ திஃபாவோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லேயும் இந்த மாதிரி கிளச்சஸ்லேயும் போட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ்லேயும் போட்டு கொடுக்குறாங்க. லைக் ஜென்ரலி மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் ரோட் சைட் ஷாப்ஸ் பேசிக்கலி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் கவரில் தான், ரோட் சைட் ஷாப்ஸ்ன்னு இல்லை நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஒன்று ப்ரௌன் கலர் கவரில் போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு குட்டி பேக்கில் போட்டு எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தி ஹாவ் பர்ஃபெக்ட் பேக்கேஜிங். ஸோ அவங்க பேக்கேஜிங் தான் எனக்கு ரிஃபாவோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். அண்ட் ரிஃபாவோட அதை தவிர இன்னொரு ஒரு சூப்பர் கான்செப்ட் இருக்கு ரிஃபாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளோட அவள் என்ட்ரன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணோடனே ஒரு ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க. ஸோ அவளோட பேசிக் கான்செப்டே எவ்ரி கஸ்டமர் இஸ் அ செலிப்ரிட்டி. ஸோ நார்மல் கஸ்டமர்ஸை கூட அவங்க ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஜிஃபா. ஸோ தட் இஸ் இட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ உங்களுக்கு 5th January ஓ 6th January ரிலீஸ் ஆகலாம், ஆனால் இந்த வீடியோ ஷூட் பண்ணப்பட்டது அண்ட் இந்த ஷாப்பிங் போனது வந்து 1st January, விச் இஸ் நியூ இயர் 2022. ஸோ 1st day ஆஃப் த இயர் நான் திஃபாக்கு போயிருக்கேன். ஸோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டட்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் திஸ் பிங்க் கலர் ஃப்ளவர் போட்ட இந்த தோடு. ஸோ லைக் எனக்கு என்ன சொல்கிறது, பெஸ் இந்தியன் வியர்ஸ்னால் யூ கேன் ஈஸிலி சூஸ் ஆன் லைக் மீனாக்காரி, இந்த த்ரெட் இயரிங்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் இருக்குது. பட் வெஸ்டர்ன் இயரிங்ஸ் வரும்போது வி ஆல்வேஸ் எண்டப் இன் வியரிங் தோஸ் ஸ்மால் ஸ்டட். ஸோ அது எனக்கு ஒரே சில திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ லைக் வென் ஐ சா தீஸ் கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் இன் திஃபா, ஐ தாட் தீஸ் கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் கேன் கோ மோர் பெட்டர் இன் வாட் டு சே டு வெஸ்டர்ன் வேர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த இயரிங்ஸ் கூட திஃபாலேருந்து வாங்கினது தான். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் இண்டோ வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் கவுன் மேக்ஸி பேசிக்கலி. ஸோ அதுக்கு ஜென்ரலாக நான் ஸ்மால் ஸ்டட் அந்த மாதிரி தான் போடுவேன். பட் ஆஃப்டர் விசிட்டிங் திஃபா லைக் ஐ மைசெல்ஃப் காட் சம் ஐடியாஸ் லைக் வி கேன் ஈவன் பேர் தீஸ் கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் இன் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி என்னோட ஐ மீன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு திஃபா விசிட் பண்ணதுக்கப்புறம். ஸோ திஸ் இஸ் அ first earring which I bought. So and they also have some different kinds of Korean earrings, statement earrings, and adama kar nariya irunduche. And as you guys all know, every girl are little princess of their dads. So there is one hashtag, you know, dads little princess. So when I saw this, I remember that hashtag, and so I bought this princess ka earring. So like there are quite sort of hearing. So actually the reason which I bought this particular earring is because of the length. If I am not wrong, it will at least come till here. So there was many colors, nare colors inch in the earring la. So there was red in the chair, green in the chair, but now white eduthiruken. The reason enna ஒயிட்னா எல்லா ட்ரெஸ்ஸோட ஈஸியாக மேட்ச் ஆகிடும், பட் ரெட் க்ரீன்னா
little bit it turns difficult. So on the month one more those kind of hanging kind of earring, and in the madri diamond madri, I mean they have one concept like vella kalala irundha adu diamond. So in the madri konjam paaka enak diamond kind of feel kudukkara madriyana indha madri earrings vaangirken. But it's not for me, it's for my mom. Because na chinna vayasula irundha avangala paakkara avanga vandu oru chinna earring mattumna poduvanga. She's not more onto those fancy earrings la avangala poda matanga, like basically artificial earrings. So adu avanga avlava poda matanga. So I wanted to change her look little bit, so I bought these earrings for her. ஸோ என்னை கேட்டிங்கன்னா உங்களுக்கு திஃபா எப்படி தெரியும், ஆல்ரெடி சொன்னால் யூடியூப்பில் பார்த்து தான் எனக்கு தெரியும் திஃபா பற்றி. பட் எனக்கு இந்த ஒரு வைரலி தமிழ்ன்ற யூடியூப் சேனல் நான் ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அதில் வந்து மேக்னா ஜெய கிருஷ்ராஜ் கிருஷ்ணராஜ்யா அவங்களோட வீடியோஸ் நான் ரொம்ப ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அவங்களோட வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்துட்ருக்கும் போது தான் எனக்கு திஃபாவோட சேனல் ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. அப்படி பார்த்து போய் வாங்கினதான் திஃபா. அண்ட் அனதர் சர்ப்ரைசிங் அண்ட் பெஸ்ட் பார்ட்டர்ஸ் இன்னைக்கு நியூயார்க். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் திஃபா இன் நியூயார்க். ஸோ ஐ மீன் புது வருஷத்தில் முதல் நாள் திஃபாவுக்கு போனேன். ஸோ என்ன வளர்றேன் சாரி. ஸோ அங்கே போனபோது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆங்கர் ஆக்டர் என்ன வேணால் சொல்லலாம் மேகனா ஜெயராஜ் கஸ்டமர் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கிட்டேருந்தும். ஸோ லைக் ட்ரீம் கம் ட்ரூ, லைக் எல்லாருக்கும் ஏதாச்சும் செலிப்ரிட்டியை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். பட் எனக்கு அவங்கள ஒரு வாட்டியாச்சும் நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் அந்த ஆசை நியூ இயர் அன்றைக்கி எனக்கு ட்ரீம் கம் ட்ரூ ஆயிடுச்சு. That is the thing. I just want to share you this thing. So, that's it. Okay, moving forward. Innor and these two beautiful kind of earrings. One in the black color. Actually, they are pink color. Someone gifted me, but I thought it was gone. So, when I saw this, I thought I'll buy this black one. And I don't know why I love these flower kind of concept thing. So, that's why I bought this flower. So, there is one more box which has more of ethnic earrings. So, like, இவ்வளோ பெருசு, லைக் எவ்வளோ சொல்கிறது, ஏம்மா நான் வாங்கும் போது ஏன்னா இவ்வளோ பெருசு போட போறியா காது தொங்கிடாது அந்த மாதிரி ஷி கேவ் ஒன் லுக். பட் ஸ்டில் நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய இயரிங்ஸ் வாங்கினேன். எஸ் சி இது எவ்வளோ பெருசு, லைக் ஆல்மோஸ்ட் இவ்வளோ, லைக் சும்மா வச்சு பார்க்கும் போதே இவ்வளோ தூரம் வருது, லைக் போட்டால் இன்னும் கூட பெருசாக காமிக்கும். பட் ஸ்டில் எனக்கு லைக் இந்த பர்டிகுலர் இந்த க்ரீன் ஒர்க் பண்ணி ஏன் வாங்கினேன்னா என்ன பொறுத்தருக்கு அக்கார்டிங் டு மீ, லைக் க்ரீன் அண்ட் ரெட் வந்து மோஸ்ட்லி எனி கைண்ட் ஆஃப் எத்தனிக் வியருக்கு செட் ஆகிடும். அண்ட் பேசிக்லி என்கிட்ட இருக்கிற எத்தனிக் அவுட்ஃபிட்ஸோட பெட்டராக செட் ஆகும். பிகாஸ் ஐ மோஸ்ட்லி ஆர் தோஸ் கோல்டன்ஸ் பிங்க் பேரட் க்ரீன் அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் தான் என்கிட்ட அதிகமாக இருக்கும். ரெட் ப்ளூ இன்ஃபேக்ட் நாட் ஈவன் அந்த கலரில் ட்ரெஸ் தான் இருக்குன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்ரீன் வாங்கினீங்கன்னா பர்டிகுலர் திஸ் டார்க் க்ரீன் வாங்கினீங்கன்னா நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் அவுட்ஃபிட் இட் கோஸ் வெல் எக்ஸப்ட் சம் கலர்ஸ். அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் வெரி வெரி பிக் இயரிங் விச் இஸ் ரெட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி green and red goes with all. And two small simple earrings. So idu vandu as said western wear, so indha madri earrings it easily goes with all western wear. So I bought this. And this is one red color earring which I bought for my very good friend. So January 1st when the it's her birthday. So now in the earring pathamodu I thought it looks good on her because avulukku ostrich earring na romba pidikum. But I want her to try something like this, so I bought this for her. So one more cover.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் அம்மா அவங்களுக்கு வாங்கின ஸ்டஃப் தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹேர் கிளிப்ஸ், சம் ரப்பர் பேண்ட்ஸ் அண்ட் நான் எனக்காக வாங்கின நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ரெண்டு மூணு லைக் டூ டு த்ரீ வாங்கியிருக்கேன் அண்ட் த்ரீ செட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக். ஸோ திஸ் ஒன் இஸ் அ மேட் ஒன் த நியூ ஷேட் அண்ட் திஸ் இஸ் அ டார்க் ரெட் கலர் அண்ட் திஸ் இஸ் ஒன் ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட். ஸோ இதோட ஸ்பேஸ் டீட்டெயில்டு பிக்சர் பார்க்கணும்னா நீங்கள் அகெயின் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணலாம். அகெயின் திஃபான்ற அந்த ஹைலைட்ஸ்க்குள் தான் இந்த பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ லைக் யா, இதுவும் எங்கள் அம்மா அவங்களுக்காக வாங்கின ரெண்டு கிளிப்ஸ் தான். ஸோ நான் எல்லாம் காமிச்சா வீடியோ மஸ் கோ ரியலி வெரி லாங். ஸோ அதனால் சில செலக்டட் பிக்ஸ் மட்டும் ஐ மீன் செலக்டட் அக்சசரிஸ் மட்டும் செலக்டட் அக்சசரிஸ் மட்டும் காமிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் எண்டிங் அப் ஷோயிங் எவ்ரி திங் பிகாஸ் அக்சசரிஸ் யார் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் எல்லாருக்கும் என்ன ஐ மீன் ஐயோ திரும்ப திரும்ப சொதப்புறேங்க ஐஸ். எனக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் வந்துச்சுனால தெரியும் எனக்கு இயர் கஃப்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ ஐ பாட் திஸ் இயர் கஃப் ஓவர் தேர் அண்ட் அகெயின் ரிங் இயர் ரிங்ஸ் எங்கள் அம்மாக்காக வாங்கின திஸ் ஒயிட் இயர் ரிங். இது என்னன்னு சொல்லியிருக்கா பேர் இருக்கா இல்லை. And this is a, you can call it a bumper. So, இது நான் எனக்கு வாங்கினது. இது வந்து என் அம்மா அவங்களுக்கு வாங்கிக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி 200க்கு இவ்வளோ இயரிங்ஸ், சின்ன சம் ஸ்மால் இயரிங்ஸ் அண்ட் சம் பிக் இயரிங்ஸ். பேசிக்கலி ஐ லவ் தீஸ் ஹூப் கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் அண்ட் வென் இட் கம்ஸ் டு பேர்ல் தென் தட்ஸ் இட் கைஸ். இதோட வேற என்ன தேவை? இட்ஸ் லைக் தட். ஓகே நெக்ஸ்ட் கம்ஸ் எங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மாவுக்கு வந்து ஏதோ ஷீ லைக்ஸ் தோ ஸ்மால் ஸ்டட் கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் ஒயிட் இயரிங்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஜும்கா டைப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ரெண்டு இயரிங்ஸும் அவங்களுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கும் ஆட்ஸ்டேஜ் ரொம்ப பிடிக்கும் பட் ஸ்டில் ஐ எம் நாட் மோ ஆட்ஸ்டேஜ் கைண்ட் ஆஃப் பர்சன் பட் ஸ்டில் ஐ லைக் ஆட்ஸ்டைஸ்ட். ஸோ this is a oxidized jewelry set which I bought for my own self. So like oxidized earring ikka nariya irukku but jewelry konja kammiya irukku. So idha paathona enga pidichu pochu adnala na idha va and one watch. So to be honest unme othukra publicly enakku indha ma watch la anyway time paaka theriyadhu. பட் ஸ்டில் சும்மா மாட்டி ஷோ பீஸ் காமிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த நம்பர் போட்ட வாட்சும் இந்த ஆல்ரெடி அதுலேயே டைம் காமிக்கும்ல ஒரு வாட்ச், அந்த வாட்சில் மட்டும்தான் டைம் பார்க்க தெரியும். எனக்கு 22 இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனாலும் எனக்கு இந்த வாட்சில் ஒன்றும் டைம் பார்க்க தெரியாது. ஆனால் சும்மா மாட்டிக்கலான்றதுக்காக வாங்கியிருக்கேன் அண்ட் இன்னும் ஃபியூ கிளிப்ஸ் தட்ஸ் இட் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு டைரி கொடுத்தாங்க ஃபார் நியூ இயர். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி. ஸோ ஐ எம் குவாய்ட் சாட்டிஸ்ஃபைட் எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தோஸ் பேக். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஷாப்பிங் ஹால் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் திஃபா. இட்ஸ் அ ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் சூப்பர் ஸ்டோர். இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யுவர் அக்சசரிஸ். லைக் நீங்கள் ரோடு ரோடாக அலைய வேணாம், மால் மாலாக ஏறி இறங்க வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஊபர்லேயோ ஓலாலேயோ புக் பண்ணுங்கள், ஆட்டோவோ இல்லை காரோ புக் பண்ணுங்கள். ஜிஃபானா கீழே கொடுத்துருக்குற லொக்கேஷனை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நேராக அங்கே போங்க. போய் பேக்கில் உங்கள் கவுண்டர் ஐ மீன் உங்கள் கவுண்டரில் உங்கள் பேக்கை போட்டுட்டு போய் உள்ள ஷாப்பிங் பண்ணுங்கள். பில் பே பண்ணிட்டு ஜஸ் கம்யா. லைக் ரொம்ப தெரு தெருவாக அலைஞ்சு அலைஞ்சு தேடி வாங்க வேண்டிய கஷ்டம் இல்லை. லைக் ஒரே இடத்துல உங்களுக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடச்சிரும். லைக் ஹேண்ட்பேக்கு தனி கடை, தோடுக்கு தனி கடைன்னா போவேண்ணா. எவ்ரி திங் இஸ் இன் சேம் பிளேஸ். அதுவும் த பெஸ்ட் பார்ட் இஸ் லைக் ஆர்த்தடைஸ் இந்தியன் ஜுவல்லரி
கொஞ்சம் வெஸ்டர்ன் ஜுவல்லரி எல்லாமே அங்கேயே இருக்குது. அண்ட் அங்கே சில ரொம்ப ரியலி வெரி பிராண்டட் கைண்ட் ஆஃப் பேக்ஸும் இருந்துச்சு. பட் கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூனால நான் அதெல்லாம் வாங்கலை. பட் இன் ஃபியூச்சர் நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ ஃபாலோ திஸ் அபவுட் த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் ரியலி ரெகுலர் ஓவர் தேர். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ டாடா, பை பை. விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர்.